இன்னைக்கு நம்ம நெத்திலி மீன் சில்லி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு நெத்திலி மீன் வந்து அரை கிலோ எடுத்து வச்சிருக்கு. நெத்திலி மீன் வந்து நல்ல பெருசு பெருசா இருக்கு, நல்லாவே பெருசு பெருசா இருக்கு. இன்னும் குட்டி குட்டியா இருக்கிறத செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு பெருசு தான் கிடைச்சிருக்கு. அதனால நான் வந்து இந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி கிளீன் பண்றதுன்னு காமிக்கிறேன். பெரிய மீனா இருந்தா, சின்ன மீனா இருந்தா நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் கார்ன்ஃபிளவர் மாவு, மீனுக்கு தகுந்த மாதிரி, அதாவது அது வந்து நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி அதுக்கு வந்து கார்ன்ஃபிளவர் மாவு, உப்பு. உப்பு வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துருக்குறோம், ஏன்னா சிக்கன் பவுடர் சில்லி சிக்கன் பவுடர் போடுவோம், அதனால உப்பு வந்து ரொம்ப கம்மி. இந்த கார்ன்ஃபிளவருக்கு தகுந்த அளவுக்கு உப்பு எடுத்தோம்னா போதும். மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால இந்த மாதிரி மிளகுத்தூள் கொஞ்சம். அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் பவுடர், இது வந்து இது நம்ம போடுறதுனால இது வந்து அப்படியே கடையில் இருக்க சில்லி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதனால அந்த சில்லி சிக்கன் பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அதிகமாக, மிளகாத்தூளை விட சில்லி சிக்கன் பவுடர் வந்து அதிக அளவில் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் புளியறதுக்கு லெமன் ஒரு பீஸ் வச்சிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வேணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்தோடையே வந்து எண்ணெயில் கருவேப்பிலை போட்டு எடுத்தோம்னா அந்த எண்ணெயும் ரொம்ப கருவேப்பிலையோட ஸ்மெல்லோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி வச்சிருக்கு. இப்போ இந்த மீன் வந்து எப்படி கிளீன் பண்றதுன்னு நான் காமிக்கிறேன், வாங்க பாக்கலாம். ஆல்ரெடி மீன் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். காமிக்கிறதுக்காக, அதாவது இது பெரிய மீனா இருக்கிறதுனால எப்படி இந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை வறுக்கலாம்னு சொல்லி காமிக்கிறதுக்காக ஒரு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு மீன் மட்டும் எடுத்து வச்சிருக்கு. இப்ப நம்ம பாக்கலாம் இந்த மீன்ல. இவங்க வந்து தலையெல்லாம் வெட்டியே கொடுத்துட்டாங்க. இந்த மீன்ல நம்ம இப்படி நல்ல புது மீனா இருந்தா இந்த மாதிரிதான் இருக்கும். இதை நம்ம இப்படி ஓபன் பண்ணி விட்டு இந்த முள்ள கையில லைட்டா இப்படி தூக்கணும்னா வரும், கொஞ்சம் மெதுவா தூக்கணும். இப்படி எடுத்தோம்னா அந்த முள்ளு வந்து பாதி வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் முள்ளு இருந்தா பரவாயில்லன்னு நினைச்சிங்கன்னா விட்டுருங்க. இல்லை அப்படின்னா ஒரு கத்தி ஏதாவது வச்சு லைட்டா இப்படி ஒரு கீ நல்லா ஷார்ப்பா இருக்கு கத்தி வச்சு இப்படி கொடுத்தீங்கன்னா இப்படி ஓபன் பண்ணா நமக்கு அந்த முள்ளு தெரியும். இந்த முள்ள இப்படி தூக்குனீங்கன்னா நீட்டா வரும். இத அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். இப்போ இந்த மீன் பாருங்க நீட்டா இருக்கு. இப்ப நம்ம இதை நல்லா இப்படி கழுவிக்கலாம். இன்னொன்று அதே மாதிரி பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, இப்படி இருக்கு. நம்ம இந்த முள்ளை இப்படி எடுத்துட்டு நீங்க மெதுவா அப்படி கடைசி வரைக்கும் கொண்டு வந்தீங்கனாலுமே அந்த முள்ளே வெளியில வந்துடும். கத்தி இல்லாமையும் எடுக்கலாம். கத்தி இல்லாமல் எடுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்க பாருங்க. இது வந்து கத்தி இல்லாமல் எடுத்திருக்கு. கத்தி இல்லாமல் அப்படியே முள் வெளியில் எடுத்திருக்கு. மீன் வந்து இப்படி இருக்கும். இல்லை மீன் முழுசாவே இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சா இது வரைக்கும், அதாவது இது பெரிய மீனாக இருந்தா, சின்ன மீனாக இருந்தால் நம்ம வந்து இந்த முள்ளெல்லாம் அதுக்கு வந்து எடுக்கவே முடியாது, அப்படியே போட்டுடலாம். அதான் இது வரைக்கும் எடுத்தாலே போதும். மீதி வந்து நமக்கு வறுக்கும்போது இவ்வளோ ஃபுல்லாகவே வந்துடுது. நீங்கள் பாதியோட எடுத்துட்டிங்கன்னா கூட போதும், நல்லாயிருக்கும். மீன் பார்த்தா இந்த மாதிரி ஆயிடும் பெருசாக இருந்தால். இப்போ நம்ம இதுக்கு எப்படி போட்டு பெரட்டலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா எப்படி பெரட்டுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃபிளவர் மாவு, உப்பு, மிளகாய்த்தூள், கறிவேப்பிலையை தவிர மீதி எல்லாமே போட்டுக்கலாம். மிளகுத்தூள், சில்லி சிக்கன் பவுடர். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற லெமன். இது கூட ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தி பிசைஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணி சேர்த்தாம இதை மட்டுமே நம்ம நல்லா ஃபர்ஸ்ட் பரட்டிக்கலாம். இப்ப
இப்போ இது கூட லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த மாதிரிதான் வரும். நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நல்லா கலக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துட்டு இது கூட மீன் போட்டு பிரட்டிக்கலாம். இப்ப இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஃபுல்லா ஓபன் பண்ண மீனை இப்படி எடுத்து வச்சு இந்த அளவுக்கு தேய்ச்சு குடி நம்ம அப்படியே எண்ணெயில போடலாம். அதுவும் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரியும் நான் போட்டு காமிக்கிறேன். வேண்டாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மீன் வச்சிருக்கோம், இதை வந்து நல்லா இப்படி பிரட்டிட்டு உள்ளெல்லாம் படுற மாதிரி எப்பவும் போல நம்ம மீனுக்கெல்லாம் பிரட்டுற மாதிரி பிரட்டி எடுத்துக்கலாம். ஆனா ஃபுல்லா வந்து இது மேல கவர் ஆயிருந்தாதான் மீன் வந்து நல்லா முறுமுறுன்னு வரும். இதே மாதிரி எல்லா மீனையும் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். பாருங்க நம்ம நல்லா இதுல வந்து சில்லிக்கு போடுற மாதிரி நல்லா எல்லாம் பரட்டி வச்சிருக்கு. ரொம்ப தண்ணியா இல்லாம இந்த அளவுக்கு மீன் மேல ஃபுல்லா ஒட்டி இருக்கிற மாதிரி, மீன் மேல ஃபுல்லா ஒட்டி இருக்கிற மாதிரி நம்ம போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு போடலாம். உடனே போட்டாலும் டேஸ்டாக தான் இருக்கும். அரை மணி நேரம் ஊற வச்சு போட்டோம்னா நல்ல உப்பு காரம்லாம் இறங்கி இருக்கும். நம்ம போடும்போது திரும்பி இந்த மசாலாவில் நல்லா படுற மாதிரி டிப் பண்ணி எடுத்து பொரிச்சோம்னா டேஸ்டாக இருக்கும். நம்ம இப்போ எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம மீன் சில்லி வந்து போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு பாருங்க நல்லா ஊறி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமே ஆயிடுச்சு, நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி கறிவேப்பிலையை முதல் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த எண்ணெய் இருக்கு, அதுலயே தான் போட்டுட்டு இருக்கேன். கறிவேப்பிலை போட்டு நல்லா அந்த எண்ணெயில பொரிஞ்சு அந்த சத்தம் அடங்கினதுக்கு அப்புறமா அந்த கறிவேப்பிலையை வெளியில் எடுத்துக்கலாம். இந்த கறிவேப்பிலையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த மீனை முதல் ஒரு ரெண்டு போட்டு எடுத்து உப்பு காரம் இருக்கான். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த மீனை ஒன்னோ ரெண்டோ போட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம விரிச்சுட்டு ஃபுல்லா மீனை ஃபுல்லா ஓபன் பண்ணி முள்ளு ஃபுல்லா எடுத்துட்டு போட்டிருக்கோம்ல, அதுல ஒன்னும் அதுல ஒரு மீனும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம முழுசா போட்டிருக்கோம் இல்லையா அதுலயும் ஒரு மீன் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்து பாத்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்காங்க. அது ரெண்டு வேகட்டும், நம்ம பார்த்துட்டு அப்புறமா மீன் எல்லாம் போட்டுக்கலாம். பாருங்க கொஞ்சம் மறுமொருன்னு பாருங்க கொஞ்சம் மறுமொருன்னு ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டது சீக்கிரமா நமக்கு மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இன்னும் வேணும்னா இன்னும் கூட நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டோம்னா நல்ல மொறுமொறுன்னு இந்த எண்ணெய் சத்தம் அடங்கணும்னு எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும். நமக்கு மீனோட ஸ்மெல்லே வராது. ஏன்னா இதுல வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் எண்ணெயில வந்து கறிவேப்பிலை போட்டு எடுத்துக்கிறதுனால அந்த எண்ணெயே வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லா இருக்கும்.
இப்ப இது ரெண்டுலயும் உப்பு காரம் இருக்கான்னு பாத்துட்டு அப்புறமா மத்ததெல்லாம் போட்டுக்கலாம். இப்ப எல்லாமே டேஸ்ட் கரெக்டா இருக்கு, நம்ம எண்ணெயில மத்ததெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி லைட்டா தான் ஊத்துறோம், அதனால இவ்வளவு தண்ணி வந்துருக்கு. இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்க லைட்டா கான்ஃபார் போட்டு பிசைஞ்சுக்கோங்க, ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா இதை வந்து நல்லா இந்த இடத்துல இப்படி வலிச்சு எடுத்துட்டு நம்ம சிக்கன் எல்லாம் போடுற மாதிரியே போட்டாலே எல்லா மாவும் அதுல நல்லா ஒட்டிக்கும். இது தண்ணியே ஊத்தாம லெமன் ஜூஸும் எண்ணெயிலுமே போட்டீங்கன்னா நம்ம மீன்ல இருக்கிற தண்ணியே வரும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். போட்டதுல ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். நம்ம வெறும் சில்லி பவுடர் மட்டும் போட்டோம்னாலும் எண்ணெயில கலர் எல்லாம் போகும். இது வந்து நம்ம கான்சார் போடுறதுனால எண்ணெயில கொஞ்சம் கூட அந்த மசாலா வந்து உதிராது, எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு மொறுமொறுன்னு வரும். ஆனா ரொம்ப தண்ணி சேர்த்தாம நமக்கு செய்யணும், அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு அது மேல நல்லா ஒட்டி நல்லா கிறிஸ்பியா வரும். உங்களுக்கு சாஃப்டா சாப்பிட பிடிக்குன்னா சாஃப்டா எடுத்துக்கலாம், இது நம்ம மொறுமொறுன்னு தேவைன்னா நம்ம மொறுமொறுன்னு எடுத்துக்கலாம். இது வேகட்டும். இப்போ இந்த தடவை நம்ம போட்டுக்கிறது நல்ல மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த எண்ணெயோட சத்தம் எல்லாம் அடங்கிடுச்சு, இப்ப எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப மொறுமொறுன்னு எடுத்துருக்கு. எல்லாத்தையும் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் நான் பிச்சு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நம்மளோட மீன் சில்லி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப உங்களுக்கு இது பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம பிச்சம்னா உள்ள வந்து சிக்கன் பீஸ் மாதிரியே தான் தெரியும். இதுல எலும்பு வந்து குட்டி குட்டியா இருக்கிறதுனால நமக்கு வந்து இது வந்து அந்த அளவுக்கு ஒரு மீனுங்கிற டிஃபரன்ஸே தெரியாது. இதே மாதிரி துண்டு மீன், டே மீன், அதுல எல்லாமே நம்ம வந்து முள் இல்லாத மீன் அந்த மாதிரிலாம் சின்ன சின்னதா பிச்சு போட்டு கூடி நம்ம செய்யலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க.